மத்திய அரசின் ஒரு ரூபாய்க்கான வரவு செலவு கணக்கு விவரங்களை அலசுகிறது இந்த சிறப்பு பார்வை. 2017-2018 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தாக்கல் செய்துள்ளார். பட்ஜெட்டின் மொத்த மதிப்பு 21,47,000 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அரசுக்கு வரும் ஒரு ரூபாய் எந்தெந்த வகைகளில் கிடைக்கிறது என்பதை இந்த விளக்க அட்டவணை வாயிலாக பார்ப்போம். அரசின் ஒரு ரூபாய் வருவாயில் 19 காசுகள் கம்பெனிகளின் லாபம் மீது விதிக்கப்படும் வரி மூலம் கிடைக்கிறது. 19 காசுகள் கடன் வாங்குவதன் மூலம் கிடைக்கிறது. வருமான வரி விதிப்பின் மூலம் 16 காசுகள் வருவாய் கிடைக்கிறது. மத்திய கலால் வரி மூலம் 14 காசுகளும் சேவை வரி உள்ளிட்ட இதர வரிகள் மூலம் 10 காசுகளும் வரியில்லா வருவாய் மூலம் 10 காசுகளும் கிடைக்கிறது. சுங்க வரி மூலம் 9 காசுகள், அரசு பங்குகள் விற்பனை மூலம் 3 காசுகள் அரசுக்கு வருவாயாக கிடைக்கிறது. ஒரு ரூபாய் வருவாயை அரசு எந்தெந்த வழிகளில் செலவழிக்கிறது என்பதை இந்த புள்ளி விவர வரைபடம் தெளிவுபடுத்துகிறது. பல்வேறு வரி விதிப்புகளில் மாநில அரசுகளின் பங்காக 24 காசுகள் செலவாகிறது. வாங்கிய கடன்களுக்காக 18 காசுகள் வட்டியாக செலுத்தப்படுகிறது. இதர செலவினம் என்ற வகையில் 13 காசுகளும், மத்திய துறை சார்ந்த திட்டங்களுக்காக 11 காசுகளும் செலவழிக்கப்படுகிறது. கேஸ், மண்ணெண்ணெய் போன்ற மானியங்களுக்காக 10 காசுகளும், மத்திய அரசின் உதவி திட்டங்களுக்காக 10 காசுகளும் செலவாகிறது. இராணுவத்துக்கு மட்டும் 9 காசுகள் செலவாவதாகவும், நிதி ஆணையம் உள்ளிட்ட இதர நிறுவனங்களுக்கு 5 காசுகள் வழங்கப்படுவதாகவும் மத்திய நிதி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன.